கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் நீ காணும். அமெரிக்காவே போய் பார்க்காத ஒரு பட்டி காட்டான் அமெரிக்கா இருக்கிறதே நம்ப மாட்டான்னு சொன்னாமா, அந்த மாதிரி இருக்கு நீங்க பேய் இல்லைன்னு சொன்ன கதை. ஆஹா, நீங்கள் அறிவியலை நம்புவர்கள் போல் தெரிகிறது. சரி, வேற எதை நம்புறது? ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது அறிவியலின்படி. அப்படி இறந்த மனிதனுடைய ஆவி ஆன்மா வேற எனர்ஜியாக மாறுகிறது என்றால் அது வேற எங்கே போகிறது? ஆனாவுனா அந்த சயின்ஸை தூக்கிட்டு வந்துடுறானுங்க, வேற எதை தூக்கிட்டு வர்றது? மிஸ்டர் ஜிகே ரொம்ப நல்லவன் சாஃப்டானவன் அப்படி இப்படின்னு உங்களுக்கு சென்டிமெண்ட்லாம் இருந்தால் தயவு செய்து இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுங்க. கொள்ளக்கான்ல இருக்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாமல் விட மாட்டேன். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. சில மாதங்களுக்கு முன்பு பேய் பிசாசு ஆவி இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன, ஹியூமன் பிரெயின் அதை எப்படி அட்டன் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ ஒரு 316,000 பேர்கிட்ட அதை பார்த்துருந்தாங்க. கீழே கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2300 கமெண்ட்ஸ்க்கு மேலே வந்துட்டுருந்தது. அந்த கமெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ எங்களால் ஓரளவு தெளிவாக இருக்க முடியுது, நைட்டு நல்லா ஃப்ரீயாக வெளில போக முடியுது அப்படின்னு நிறைய பேர் பாசிட்டிவாக எக்கச்சக்கமாக பிரெயினுடைய ஃபங்க்ஷனை என்னால் புரிஞ்சிக்க முடியுது, எதனால் நம்ம அதை ஃபீல் பண்ணுறோன்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. நிறைய பேர் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க கதை கதையாக. ஓகே, ஸோ நான் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா சில முக்கியமான கமெண்ட்ஸ். இந்த கமெண்ட்ஸுக்கெல்லாம் பதில் சொன்னால் இன்னும் கொஞ்சம் அந்த வீடியோவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதால ஒரு பார்ட் 2 வீடியோ. ஸோ அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்த்துட்டு வரதுனா வாங்க, இல்லை இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதை பார்க்குறதுனாலும் பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. முக்கியமாக சின்ன பசங்க, குழந்தைங்க, இந்த மாதிரி பேய் பயம் உள்ளவங்க யாராவது அதிகமாக இருந்தால் அவங்க கூட சேர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். அப்படி இல்லைனா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் ஏற்படுத்தும். பேய் இல்லை என்றாலும் அது இரவில் நம்ப மறுக்கிறது மனம், கண்டிப்பாக நம்ப மறுக்கும் தான். ஏன்னா மனிதனுக்கு பயம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான உணர்ச்சி. குகையில் வாழ்கிற ஒரு கற்கால மனிதனாக இருக்கட்டும், அங்கேருந்து வெளியில் வரும்பொழுது ஒரு புதருக்கு பின்னாடி ஒரு புலி இருக்குதா, ஒரு மான் இருக்கா, நம்ம பயப்படணுமா அங்கே அட்டாக் பண்ணுமான்னு அந்த பய உணர்ச்சியோடு அதை அணுகும்பொழுது தான் அவனால் அதை எதிர்கொள்ள முடியும். பேய் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைனாலும் கண்டிப்பாக இருட்டு கண்டு நான் பயப்படுவேன், ஏன்னா என்னோடய முன்னோர்கள் அப்படி தான் பயந்துருக்கிறாங்க, அது ஜீன் வழியாக அது எனக்கும் வந்து சேரும். ஸோ இருட்டை கண்டா எனக்கும் பயம் இருக்கும், டக்குன்னு யாராவது முதல் என்னை தொட்டால் பயம் இருக்கும், இடி இடிச்சா எனக்கு பயம் இருக்கும். பேய்களை விட மனிதர்கள் மீது எனக்கு பயம் அதிகம். ஆனால் அவனை சயின்ஸை தூக்கிட்டு வந்துடுறானுங்க ப்ரோ. இந்த பர்முடா ட்ரையாங்கலில் வந்து ஏன்டா ஃப்ளைட் காணாமல் போச்சுன்னு கேட்டால் தெரிலன்றானுங்க. இந்த பர்முடா ட்ரையாங்கல் அப்படிங்கிறது ரொம்ப அறத்த பழைய கான்செப்ட், நானும் சின்ன வயசுலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். போய் நீங்கள் கூகுளில் வந்து மிஸ்டின்னு சர்ச் பண்ணாலே பர்முடா ட்ரையாங்கல் வந்து நிற்கும். அதுவும் அறிவியலாளர்கள் என்னென்னமோ விளக்கெல்லாம் சொல்லி பார்த்துட்டாங்க, அதை விடுகிறானா அதை விடுறது இல்லை. அதை பற்றி கட்டுக்கதைகள், அதை பற்றி வதந்திகள் நிறையா வருது. காம்பஸ் வேரியேஷனாக இருக்கட்டும், அதனால் ஏற்படுற ஹியூமன் எரர், அங்கே இருக்கிற வந்து மீத்தேன் ஹைட்ரேட், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு தான் வராங்க. அங்கே இருக்கிற பயங்கர வயலண்ட்டான வெதர் அப்படின்னு நிறைய விளக்கங்கள் வந்து பர்முடாட்டர் எங்களுக்கு சொல்லியாச்சு அறிவியல் பூர்வமாக. நீங்கள் முழுக்க முழுக்க ஒரு அறிவியல் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு ஆனால் சயின்ஸ் தூக்கிட்டு வந்துடுறாங்கன்னா நான் வேறு எதை, நான் எதை உணர்றனோ, நான் எதை ப்ராக்டிக்கலாக வாழ்ந்துட்டு இருக்கணும் அதை வச்சு தான் நான் சொல்ல முடியும். இந்த மித்து மிஸ்ட்ரிஸ் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா 1000, 2000, 3000 வருடங்களுக்கு பழமையானது. ஆனால் அறிவியலுங்கிறது 100 வருடங்களை கூட தொடரல மாடர்ன் சயின்ஸ். இந்த சின்ன வயசில் இந்த மாடர்ன் சயின்ஸ் அப்படிங்கிறது அதால் முடிந்த கிளாரிஃபிகேஷனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் சில நாட்கள் தேவைப்படலாம், யாருக்கு தெரியும். நீங்கள் அந்த அளவுக்கு சயின்ஸை வெறுக்கிறீங்க அப்படின்னா ஏன் கஷ்டப்பட்டு இந்த மாடர்ன் லைஃப்பில் வாழணும், எல்லாத்தையும் திறந்துட்டு ஆதிவாசி மாதிரி காட்டுக்குள்ளே போயிடுங்க. பேய் வேறு டைமென்ஷனில் இருந்தால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. சோப்பா, நான் பண்ண பெரிய தப்பு என்னென்னா 4th டைமென்ஷன் போட்டுட்டு அப்படியே அதுக்கு அடுத்த வீடியோவாக பேய் பற்றி போட்டேன். ஏன் வந்து பேய் 4th டைமென்ஷனில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு 50 கமெண்ட்டுக்கு மேலே வரைக்கும் வந்துருச்சு. ஏன் வந்து இந்த ஃபிசிக்ஸையும் பேயும் கொண்டு போய் இணைக்கிறாங்க அப்படின்னு தெரியல. அறிவியல் அப்படிங்கிறது வேறு, இந்த பேய் பிசாசு மிஸ்ட்ரிங்கிறது அறிவியல்குள்ளேயே வரலை இது வரைக்கும் எந்த கண்டுபிடிப்பிலும். அதனால் அதை கொண்டு போய் இதில் சேர்க்காதீங்க. ஏன்னா 4th டைமென்ஷன் அப்படிங்கிறது ஒரு யூனிவர்ஸில், அது யூனிவர்ஸ்னு இருக்கலாம், கேலக்ஸி இருக்கலாம், எங்கே வேணாமல் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸுங்கிறது சேம் தான். அதனால் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர்டு வந்து எப்படி பூமியில் சேமோ அதே போல் வந்து ஜூபிட்டர்லேயும் அதே வேல்யூ தான் அதுக்கு. ஆனால் பேய்ங்கிறது அப்படி கிடையாது. நீங்கள் சொல்கிற மித் மிஸ்ட்ரீஸ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேயை கருப்பாக பார்த்தன்னு வார், ஒருத்தர் வெள்ளையாக பார்த்தன்னு வார், ஒருத்தர் ஆன்மாக்கு உருவம் இருக்குன்னு வார், ஒருத்தர் இல்லை அப்படின்னு வார், ஒன்று பறந்து போச்சுன்னு வார், ஒன்று புகையாக போச்சுன்னு வார், கன்சிஸ்டண்ட்டே கிடையாது. ஆனால் அறிவியல் அப்படி கிடையாது, கன்சிஸ்டன்ட். டெடி பியர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பெரிய கமெண்ட் போட்டிருக்காரு. அதில் அவர் சொல்ல வர கான்செப்ட் என்னென்னா, திடீர்னு மொழி தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா இப்போ அவர் கேரளாவே போயிருக்க மாட்டார், திடீர்னு மலையாளம் பேசுகிறாங்க, ஹிந்தி நார்த் இந்தியாவே போயிருக்க மாட்டார் ஆனால் ஹிந்தி பேசுகிறாங்க, இது பேய் பிடிச்சாலோ சாமி வந்தாலோ இந்த மாதிரி திடீர்னு வேறு மொழியில் பேசுகிறாங்களே இது எப்படி சாத்தியமோ, இந்த மாதிரி நிறைய கமெண்ட் வந்திருக்கு. கீழே ஒரு 10 கமெண்ட் கிட்டே அது மாதிரி போட்டிருக்காங்க. திடீர்னு என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வேறு மொழியில் பேசுகிறான், எப்படி நடந்தது இது? கிராமத்தில் இருக்க ஒரு பொண்ணு, அவள் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா பேர் வெளியே போனது கிடையாது, ஒவ்வொரு தாண்டி ஆனால் ஹிந்தி பேசுகிறா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் போட்டிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப தீவிரமாக நம்பப்பட்டது 1800களில் தான், எப்போ இந்த டேப் ரிகார்டர்லாம் வர்றதுக்கு முன்னாடி. அதற்கு பிறகு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்செப்டை ஒழுங்காக அப்சர்வ் பண்ணி அவங்க என்ன தான் பேசுகிறாங்கன்னு எடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணி நிறையா விஷயங்களை ஆராய்ந்து பார்க்கும்பொழுது அவங்க சரியாக பேசலை.
அவங்களுக்கு சில வார்த்தைகள் கிடைக்குது, அது அவங்க டைரெக்டாக கேட்கல. இப்போ உதாரணத்துக்கு அவங்க நார்த் இந்தியாவே போனது இல்லைனாலும் அவங்க ஊரில் எங்கேயோ ரேடியோவிலோ எப்பயாவது ஸ்டேஷன் மாற்றும் போது கேட்குற சில ஹிந்தி வார்த்தையாக இருக்கலாம், டீ குடிக்கும் போது பக்கத்தில் எங்கேயாவது ஓடுறது, யாராவது எங்கேயோ பேசுறது, எப்படியாவது அந்த வார்த்தையை நேரடியாக அவங்களுக்கு தொடர்பு அவங்க கேட்டிருக்கே மாட்டாங்க டைரக்ட் கான்ஷியஸில், பட் சப்கான்ஷியஸில் எங்கேயோ பக்கத்தில் பின்னாடி ஓடுறது வந்து பிரெயின் உள்ளே வச்சுருக்கும். அப்படி தான் சப்கான்ஷியஸ் ஒர்க் ஆகும். ஸோ அதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கான்செப்டுக்கு பேர் வந்து ஸ்பீக்கிங் இன் அ டங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாஸ்ட்டாக கடை 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 அந்த தெரிஞ்ச வார்த்தைகளும் அந்த மாதிரி அவங்களுடைய டிப்ரெஷன் ரொம்ப ப்ரெஷரில் போகும்போது, இந்த மாதிரியான ஒரு டிசார்டரில் அன்ஸ்டேபிளாக அவங்க ஆகும்போது இந்த மாதிரியான வார்த்தைகள் வேகமாக வரும். அப்போ அந்த மொழி தெரிந்தவங்க ஒரு ஹிந்திக்காரங்களையோ ஒரு மலையாளியோ கூப்பிட்டு வந்து ஒரு தமிழில் பேசுகிறவர் இந்த மாதிரி வித்தியாசமாக பேசுகிறாரு இது கரெக்டாக பேசுகிறாரான்னு கேட்டு பார்த்தீங்கன்னா அப்படி பேச மாட்டார். அந்த வார்த்தைகள்லாம் கரெக்டாக இருக்கும், ஆனால் ஒரு கோர்வையாக இருக்காது, ஒரு கிராமராக இருக்காது, ஒரு லாங்குவேஜுக்கான எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் அதில் இருக்காது. கண்ணா பொண்ணானு அது உளருவாங்க அவ்வளோதான் இருக்குமே தவிர அந்த லாங்குவேஜை கரெக்டாக பேச மாட்டாங்க. ஸோ இது வந்து குளோசலோலியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட்டுக்கு பேர் குளோசலோலியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இது வந்து ஸ்பீக்கிங் இன் டங்க், இது வந்து டெக்னாலஜி வளர்ந்ததுக்கப்புறம் இதை கண்டுபிடிச்சாங்க. இது ஒரு கைண்ட் ஆஃப் டிசார்டர், ப்ரெஷர், டெம்பரேஷனில் வந்து இந்த மாதிரி சப்கான்ஷியஸில் இருக்க வேர்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஓக்கலை ஸ்பீக்கிங் இன் டங்க்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வராங்கன்னு சொல்லிட்டு இது அறிவியல் பூர்வமாக நிறைய விளக்கங்கள் இதுக்கு கொடுத்தாச்சு. நீங்கள் அறிவியலை நம்புவர்கள் போல் தெரிகிறது. இது என்னை இன்ன வரைக்கும் வாழ வச்சுட்ருக்கோம், நான் அதை தான் நம்புவேன், இதில் சந்தேகமே வேண்டாம். சரி, அவர் வந்து நாம் ஒரு விவாதம் செய்வோம் அப்படின்னு ஒரு 5 கேள்வி கேட்டிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா முதல் கேள்வி, மனிதனின் உடலில் உயிர் எங்கு உள்ளது? ரெண்டாவது, உயிர் திடப்பொருளா திரவப்பொருளா இல்லது வந்து அது ஒரு வாயு பொருளா? மூன்றாவது, உயிர் வெளியேறுவதை எப்படி கண்டுபிடிப்பது? நாலாவது, மனித மூளையின் சக்திகள் என்ன? ஐந்தாவது, மனித மூளையின் அதிர்வலைகள் என்னென்ன? கடைசி ரெண்டு கேள்விக்கும் பேய்க்கும் பிசாசுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. முதல் 3 கேள்விக்கு வரலாம். இது எல்லாத்துக்கும் சிம்பிளாக சேர்த்து நான் ஒரே விடையாக சொல்லிடுறேன். உயிர் அப்படிங்கிறது ஒரு பொருளாக எங்கே இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு அது ஒரு வினை இல்லையா? அது வந்து ஒரு வேர்ப் நவுன் கிடையாது, ஒரு பொருள் ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது இல்லையா? ஒரு உதாரணத்தோடு சொல்லணுன்னா ஒரு பொம்மை இருக்குது, அந்த பொம்மைக்கு கீ கொடுக்குறீங்க, அது வந்து கை தட்டுது, ஓடுது, ஒடியாருது, எல்லாமே பண்ணுது. கீ கொடுத்தது முடிஞ்சு போச்சு, கொடுக்கப்பட்ட முடுக்கு விசை முடிஞ்சு போச்சு. இப்போ நீ கொடுத்த கீ எங்கே காணும், அது எங்கே இருந்தது கீ உள்ள பொம்மையில் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அது வந்து ஒரு விசை, அது வந்து ஒரு செயல். அதுபோல் ஒரு பெட்ரோல் எடுத்துக்கோங்க, ஒரு பெட்ரோலுங்கிறது ஒரு எனர்ஜி. அதுவே பைக்கில் போடும்பொழுது பைக்கில் இருக்க இன்ஜின் அதை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது, ஒரு செயின் மூலமாக அது சக்கரத்தை ஓட வைக்குது. சக்கரம் இல்லைனாலும் வண்டி ஓடாது, இன்ஜின் இல்லைனாலும் வண்டி ஓடாது. அந்த ஃபியூல் போடுறமே பெட்ரோல், அது இல்லைனாலும் வண்டி ஓடாது. அப்போ இதில் உயிர் எது இதில் பைக்குக்கு? அப்படி பர்டிகுலராக சொல்ல முடியாது இல்லையா? எல்லாம் சேர்ந்து ஒரு கோவான ஒரு ஆப்ரேஷன், ஒரு செயல். அது இதுதான் வந்து உயிர் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு வினையை தவிர இது உடம்புல எங்கே இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. இதை எடுத்தாலும் நீங்கள் இறந்துருவீங்க, மூளையை எடுத்தாலும் நீங்கள் இறந்துருவீங்க. ஒரு இடத்துல உயிர் அப்படிங்கிறது கிடையாது, அது வந்து ஒரு செயல், அது வந்து ஒரு பொருள் கிடையாது. எப்படி பேய் இருக்கிறது என்பதை நிரூபிக்க முடியாமல் இருக்கிறதோ அது போலவே பேய் இல்லை என்பதையும் நிரூபிக்க முடியாது. இது நல்ல கதையாக இருக்குது, எழுதும்போது ரொம்ப அழகாக இருக்குது படிக்க, ஆனால் உண்மை அதுவா? இப்போ நான் சொல்கிறேன், பச்சை கலரில் வானத்தில் ஒரு நாய் பறந்து போனதை நான் பார்த்தேன்னு சொல்கிறேன், அது ரொம்ப கிலோ ஒரு மணிக்கு 1000 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து போச்சுன்னு சொல்கிறேன். நீங்கள் இல்லைன்னு உங்களால் ப்ரூஃப் பண்ண முடியுமா? நான் சொல்கிறேன், பார்த்தா அது வேகமாக போயிடுச்சு. இப்போ உங்கள் வேலை அதை நீங்கள் இல்லைன்னு நிரூபித்து காட்டுங்க பார்ப்போம். அது போயிடுச்சு, அவ்வளோ வேகமாக போனதை நான் பார்த்துட்டேன், நீங்கள் இங்கே இல்லை அப்போ அந்த டைமில். இப்போ நான் சொல்கிறேன், இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியாது. ஸோ இதை தான் வந்து ரசூல்ஸ் டீபாட் தேரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, ரசூலுங்கிறவர் ஒரு டீபாட் இருக்குது, அந்த டீபாட்டை இருந்த ஒரு டீ குடுவை வந்து எப்படி பூமியை வந்து நிலா சுற்றி வருதோ அது போல் என்னுடைய டீபாட் வந்து சுற்றி வந்துகிட்டு இருக்கு பூமியை. இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது, ஏன்னா அது வந்து ரொம்ப சின்னது, டெலஸ்கோப் வழியாக பார்த்தா கூட அது தெரியாதுன்னு சொல்கிறாரு. அது போல் தான் நீங்கள் சொல்கிற பேயும், பேய் பிசாசுக்கு எப்படி டீபாட்டு கண்ணுக்கு தெரியாதுன்னு ஒரு கூடுதல் ஹூக்கை உள்ளே வச்சுட்டு அதுவே வந்து அது நீங்கள் சொல்லியாச்சு, கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டா நீங்கள் அதை நிரூபிக்க முடியாது. ஆமானால் கண்ணுக்கு டெலஸ்கோப் வழியாகவும் கண்டுபிடிக்க முடியாதுன்னா நீங்கள் அதை வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணவே முடியாது. அதுபோல் பேய் கண்ணுக்கு தெரியாது, அது மங்களாக தெரியும், ஆவி அது வந்து சில பேருக்கு தான் தெரியும். நீங்கள் அது கூடிய சில எலமெண்ட்ஸை சேர்க்கறதால அது இல்லைன்னு டிஸ்ப்ரூவ் பண்ணுறதும் கஷ்டம். அதுபோல் தான் நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறீங்கன்னா அதை நீங்கள் தான் ப்ரூஃப் பண்ணணும். இப்போ நாய் பறந்து போகுது பச்சை கலர்னால் அதை நான் தான் ப்ரூஃப் பண்ணணும், ஒரு ஃபோட்டோ எடுத்தோ போகிறத பார்த்துன்னு சொல்லணும். அதே போல் பேய் இருக்குது இல்லைன்னு சொன்னால் அதை நம்பவர்கள் தான் அதுக்கான ப்ரூஃபை கொடுக்கணுமே, அறிவியலுடைய வேலை அது இல்லை என்பதை ப்ரூஃப் பண்ணது கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க முதல்ல. விஷுவலி ஓகே அபவுட் தட், பட் வாட் அபவுட் ஓஜா போர்ட் பற்றி கேட்குறாரு. அந்த ஓஜா போர்டெலாம் வச்சு பண்ணுறாங்களே, அது டம்ளர்லாம் வச்சு மூவ் ஆனதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அகெயின் ஓஜா போர்டெலாம் பார்த்தீங்கன்னா ஃபாரினில் பேசி பேசி ரொம்ப அழுத்து போன ஒரு கான்செப்ட், அதெல்லாம் வந்து இப்போ யாரும் நம்புறதும் இல்லை, சில பேர் நம்புகிறாங்க இங்கே. ஸோ ஓஜா போர்டு அப்படிங்கிற கான்செப்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து கை வைத்து ஒரு பொருளையோ ஒரு டம்ளரையோ ஏதோ மூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதிலேருந்தே தெரியுது பேசிக்காக ஒரு தனி ஆளால் பண்ண முடியாது, 4 பேர் சேர்ந்து 4 திசையில் உட்காந்து பண்ணுவாங்க. அப்போ கண்டிப்பாக ஆப்வியஸாக எல்லோரும் ஒரு விசை கொடுக்கும்போது ஒரு பொசிஷன் நோக்கி தானே நகரும். அப்போ யார் வீக்காக இருக்கிறாங்க, யார் ஸ்ட்ராங்காக கொடுக்குறாங்கிற மூளையில் அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நகரும். இன்னொன்று அதை பார்த்தீங்கன்னா, நல்லா
இடியோ போட்டர் எஃபெக்ட்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது. உங்கள் மூளையோட இடது பக்கம் நீங்கள் விஷுவலாக அந்த போர்டை பார்த்துட்டு கீழே ஒரு எழுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எழுத்து மேலே வைக்கணும்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. கையை ஒரு பொருள் வச்சுக்கிட்டு அதை நகரணும்னு உங்கள் கை முடிவு பண்ணிருச்சுன்னா உங்கள் மூளையில் இருக்க லெஃப்ட்டில் இருக்கிற அந்த இடியோ மோட்டர் எஃபெக்ட் என்ன பண்ணுன்னா உங்கள் மசிலுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கமாண்டை கொடுக்கும். அது தானாக வந்து சப்கான்ஷியஸாக உங்கள் கை வந்து எழுத்துல போகும். ஒரு உதாரணத்துக்கு சி அப்படின்னு வச்சுட்டா அடுத்தது ஏ அப்படின்னு போட்டால் ஆட்டோமேட்டிக்காக டி அப்படின்னு போயிடும், இல்லை பி அப்படின்னு போயிடும். ஸோ அதை ஃபில் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. இது வந்து இடியோ மோட்டர் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, பிரெயினோடைய ஒரு மெக்கானிசம் இது. ஸோ இதெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து டீபங்க் பண்ணிட்டாங்க நிறைய இடத்துல. இது எப்படி டீபங்க் பண்ணாங்கன்னா எல்லோரும் கண்ணை திறந்து ஒரு அஞ்சு பேர் உட்காந்து இதை முழுசாக நம்புறவங்க வந்து இதை செஞ்சாங்க. அது கரெக்டாக வந்து பயங்கரமான வார்த்தைகள்லாம் வந்துச்சு. இப்போ அப்படியே என்ன பண்ணாங்க, எல்லோருடைய கண்ணையும் கட்டிட்டு இப்போ விளையாடுங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு மறுபடியும் விளையாடினாங்க. விளையாடும்போது உருப்படியான ஒரு ஆன்சர் கூட வரலை. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மித்து தான். ஒரு பட்டிக்காட்டான் அமெரிக்காவை நான் பார்த்ததே இல்லை என்பதால் அப்படி ஒரு நாடே இல்லை என்று அவன் நம்ப தயாராக இல்லை என்றானாம். நான் நம்பாவிட்டால் அந்த அமெரிக்க நாடே இல்லை என்று ஆகிவிடுமா? இன்றைக்கு பெரிய அறிவாளி என்று நினைத்து கொண்டு நிறைய பட்டிக்காட்டான்கள் பெருகிவிட்டார்கள். சரி, அந்த பட்டிக்காட்டான் தான் ரொம்ப பட்டிக்காட்டான்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நீங்கள் தான் ரொம்ப அறிவாளி, இல்லை நீங்கள் தான் அமெரிக்காவிலே வாழ்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிச்சு இதான்ப்பா அமெரிக்கா அப்படின்னு காமிச்சா நம்ம போகிறான் பட்டிக்காட்டான். இல்லை இங்கே பாருப்பா இவர் தான் இப்போ அமெரிக்காவில் இருக்கிறார் பேசுப்பான்னு ஒரே ஒரு ஃபோனை போட்டு கொடுத்துட்டு பேசுப்பா அப்படின்னு சொன்னால் பேச போகிறான். நீங்கள் ஒரு ஃபோட்டோவையும் காட்ட மாட்டீங்க, ஒரு ஃபோனும் பண்ணி கொடுக்க மாட்டீங்க, அதற்கான ஒரு க்ளூவும் கொடுக்க மாட்டீங்க. நீ நம்பணும் அமெரிக்கானு இருக்குது நம்பணும் நம்பணும்னு ஒரு பட்டிக்காட்டான் சொன்னா பட்டிக்காட்டான்கள் நம்ப மாட்டார்கள். அவர்களுக்கு தேவையானதான் ஒரே ஒரு க்ளூ, ஒரே ஒரு ப்ரூஃப், அதுக்குள்ளதான் அதை கொடுத்துட்டு அவங்க நம்பிட போறாங்க. அது எப்படி ப்ரோ, நான் பார்த்த ஒரே விஷயத்தை என் கூட இருக்கவங்களாம் சேர்ந்து பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதே நிறைய பேர் போட்டிருந்தீங்க. அது எப்படி எனக்கு மட்டும்னா சரி மூளை அது மாதிரி நடக்குது, இதே போல் ரெண்டு மூணு பேர் பார்க்குறாங்களே, நாலு பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தோமே, அப்போ எப்படி உண்மை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இதுவும் ஒரு பாசிபிள் தான். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பார்க்குறாரு, நீங்கள் ரெண்டு மூணு பேர் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அது பொய் இல்லை. உங்கள் மூளை அப்படி ஒரு ட்ரிக் பண்ணுது, பியர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரடோலியோ தெரிஞ்சுக்கிட்டாலே இதுக்கான விளக்கங்கள் நமக்கு புரியும். இப்போ ஒரு மேகத்தை பார்க்குறோம், மேகத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க டெடி பியர் சில பேருக்கு தெரியுதுன்னு வாங்க, சில பேருக்கு பட்டாம்பூச்சி, சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா திமிங்கலம் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேகத்துக்குள்ளே நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட பாரு அதில் அது தெரியுது இந்த மாதிரி தெரியுது அந்த மாதிரி தெரியுதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அவராலையும் அதை ஃபைன் பண்ண முடியும். இன்னொன்று பியர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. பியர் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் அவர்கள் கொடுக்குற அதாவது குரூப்பில் இருந்து நம்ம விலகிடுவோமோ, அது வந்து ஒரு ஏப் குரங்கு வகையிலிருந்து அது மற்ற அனிமைகள்லேருந்து எல்லாத்துமே செக் பண்ணிவிட்டு அந்த குரூப்பிசம் உணர்வு இருக்குது. நாலு பேர் சேர்ந்து பார்க்கும்பொழுது நாம் அந்த குரூப்லேருந்து விலகிடுவோமோன்னு நம்ம மூளை செய்கிற ட்ரிக்கு தான் வந்து மற்றவங்க என்ன உணர்றாங்களோ அதை நீங்களும் உணர்வீங்க. நிறைய அதுக்கு பின்னாடியும் சயின்ஸ் இருக்குது, நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் கனடா மால் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை ஒரு திரையில் வந்து ஒரு விஷயத்தை காமிச்சு ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து உள்ள உட்கார வச்சு ஒருத்தவங்க அதை நம்புறவங்க நம்பாதவங்கிட்டையும் சேர்த்து உட்கார வச்சு அதை ஒரு விஷயம் நிகழ்ந்தது பிறகு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட முடிவில் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டில் எல்லாருமே சேர்ந்து நம்பிடுவாங்க. இவங்களுடைய பேர் ப்ரெஷர் அவங்களையும் ப்ரெஷர் பண்ணி அவங்களும் அதை அவங்களும் நம்பிடுவாங்க ஒரு கட்டத்தில். ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமனுக்கு ரொம்ப சாதாரணம். ஸோ ப்ரோ பேய் இருக்கா இல்லையான்னு தெரியாது, ஆனால் நமக்கு மீறின ஒரு சக்தி இருக்குது, இந்த கொலுசு சத்தம் கேட்குறது ஓகே, திரும்ப திரும்ப இந்த கொலுசு சவுண்டு பற்றி நிறைய கதைகள் வந்துருக்குது, நல்லா கவனித்து பாருங்கள். நம்ம ஊரில் நம்ம இருக்கிற இடத்துல தான் இந்த கொலுசு சவுண்டு கேட்கும். அதே ஒரு காட்டில் நீங்கள் எங்கே இந்த அதை ஃபீல் பண்ணீங்களோ அதே இடத்துல ஒரு ஃபாரினர் ஒரு யூரோப்பியனோ ஒரு ஆஸ்திரேலியனோ கூப்பிட்டு வந்து அதே இடத்துல நைட்டு தங்க வச்சுன்னா அவனுக்கு அந்த கொலுசு சவுண்ட்லாம் கேட்காது. ஏன்னா அது நமக்கு பழக்கப்பட்ட ஒரு சவுண்டு. நம்ம எந்த கதை கேட்டாலும் கொலுசோடையும் இந்த வெள்ளப்புடவையோ இல்லை கருப்போ இல்லை புகையோ இதெல்லாம் நாம் அட்டாச் பண்ணிக்கிட்டது பேய் கூட. நம்ம மட்டும்தான் அதை ஃபீல் பண்ணுவோம், வேறு யாராவது வந்தாங்கன்னா வெளிநாட்டுக்காரங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க. நாம் இங்கேருந்து அங்கே போனோம்னா நமக்கு அந்த கான்ஜூரிங் ஈவில் டெட் மாதிரியான பேயெல்லாம் நமக்கு மைண்டில் வராது. ஸோ அதெல்லாம் ஒவ்வொருத்தரும் நம்ம எப்படி வளர்க்கப்பட்டோம், எப்படி கதையை கேட்டோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பார்ப்போம். ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதால தான் அது விவாதத்துக்குள்ளேயே வருது. அப்படி ஒன்று இல்லவே இல்லை என்றால் அந்த விவாதம் நூறாயிரம் ஆயிரம் லட்சம் வருஷங்களாக எப்படி இந்த விவாதம் தொடரும் அப்படின்னு கேட்குறாரு. சரி, இன்றைக்கி பேட்மேன் இருக்குது, ஸ்பைடர்மேன் இருக்குது, அதுக்காக விவாதம் தொடருது. பேட்மேன் இப்போ நல்லவரா ஸ்பைடர்மேன் நல்லவரா, ரெண்டு பேருக்குள்ள குவாலிட்டி என்னன்னு சொல்லிட்டு ஃபாரினில் வந்து ஆர்டிக்கல்லாம் எழுதுறாங்க, வீடியோஸ் போட்டுக்கிறாங்க, அழைச்சிக்கிறாங்க. ஒரு 2000 வருஷம் கழித்து வந்து பார்த்து அப்போ பேட்மேன் ஒருத்தர் வாழ்ந்தார் ஸ்பைடர்மேன் ஒருத்தர் வாழ்ந்தார்னு சொல்ல முடியுமா? அதுபோல் பேய்கள் அப்படிங்கிறது ஒரு பர்பஸ்க்காக கொண்டு வரப்பட்டது, அது நாளடைவில் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தேவையான மாதிரி இன்ஹெரிட் பண்ணிக்கிட்டாங்க, அது ஒரு மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. இன்றைக்கி அது ஒரு வியாபாரம் ஆகிடுச்சு, பேய் ஓட்டுறது மந்திரம், சர்ச்சுக்குள்ளே போனால் அங்கே ஒரு மாதிரி மசூதிகள்னு சொல்லிட்டு இன்றைக்கி அது ஒரு பெரிய வடிவமாக ஆகிடுச்சு, அவ்வளோதான். அது நம்பிக்கை சார்ந்தது தவிர அப்படி ஒன்று கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உடல் அளவிலோ மனதளவிலோ ரொம்ப பலவீனமாக இருக்கிறவங்க தான் பேய்க்கெல்லாம் பயப்படுவாங்க. ரொம்ப இயல்பாகவே ஸ்ட்ராங்கான மைண்டு இருக்கிறவங்க, ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கிறவங்க இதெல்லாம் பயப்பட மாட்டாங்க. அப்போ நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது உங்களை ஸ்ட்ராங்காக வச்சுக்க வேண்டியது. அதற்கு சில கேள்விகள் மட்டும் கேளுங்க. இப்போ நானே வந்து சின்ன வயசில் ஒரு 7வது 8வது படிக்கும்போதெல்லாம் பேய் மேலே பயம் இருந்து அந்த கட்டத்தில் என்ன பண்ணிவிடுவேன், நைட்டு போகவே இல்லை பயப்படுவேன். அப்போ ஒரு கட்டத்தில் போய் அது என்ன பண்ணிவிடும், அடிச்சிடுமா பிடிச்சிடுமா, அது என்ன பண்ணிவிடும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி போய் நிற்பேன். போய் நின்றுட்டு வா இப்போ வா பார்ப்போம் அப்படிங்கிற தைரியத்தோடு அது வந்துடுமோன்ற பயமும் இருக்கும். பட் வந்து தான் பாரு அப்படின்னு நானும் ஒரு 10
நிமிஷம் நின்று பார்ப்பேன், எதுவுமே வராது, அப்புறம் உள்ளே வந்துடுவேன். ஸோ நீங்கள் தைரியமாக ஒன்று ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்படி எதுவுமே ஃபீல் பண்ண மாட்டீங்க. பயந்து பயந்து இங்கே இருக்கோ அது இருக்கோ அப்படின்னு பார்க்கும்போது தான் அது எல்லாமே உங்கள் மைண்டில் தெரிய ஆரம்பிக்கும். சரி, சில பேசிக் சென்ஸ், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பேய்னு ஒன்று இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிட்டோம்னாலே அது மேலே சில கேள்விகளை கேளுங்க. சரிப்பா, பேய் இருக்குது, ஏன் அது கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது? கண்ணுக்கு தெரியாத பேயை எப்படி மனிதன் அப்போ இருக்குன்னு ஒன்று கண்டுபிடிச்சான்? பேய்ன்னு கணிக்கே தெரியாது, அப்போ எப்படி மனிதன் கண்டுபிடிச்சான்? இந்த ஆவி, ஆன்மா, பிசாசு எதுவுன்னு எடுத்துக்கோங்க, கண்ணுக்கு தெரியாத ஒன்றை மனிதன் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சான்? சரி ஓகே, அது சில ஆக்டிவிட்டிலாம் செய்யும், சிக்னல் கொடுக்கும், பொருட்களை தள்ளி விடும், காற்றுல அப்படியே இப்போ துணி பறக்கும் இப்படின்லாம் சொன்னீங்கன்னா அப்போ அதால் ஒரு ஆக்டிவிட்டி செய்ய முடியுதுன்னு தானே அர்த்தம். ஒரு ஃபோர்ஸாக ஒரு பொருள் தள்ள முடியுதுன்னு தானே அர்த்தம். ஒரு பொருளை வந்து மூவ் பண்ண முடியுது, காற்றுல வந்து கதவை தள்ளுது, ஜன்னலை தட்டுது அப்படின்னா இதால் அதெல்லாம் செய்ய முடியுதுன்னு இருந்தால் எவ்வளவு கொலை நாட்டில் நடக்குது? ஒரு கொலைக்காவது செத்துப்போன ஒரு பேய் ஆன்மா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் இவ்வளோ பெரிய ஜன்னலை தள்ள தேவையில்ல, கீபோர்டில் ஒரு நாலு பட்டனை தட்டி இவன் தான் கொலை செஞ்சவன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? நடந்திருக்கா எங்கேயாவது திடீர்னு அவங்களுடைய ஆசை நிராசையானவங்க செத்து போனவங்க தான் வந்து பேயாக வருவாங்க, ஆக்சிடெண்ட்டில் செத்து போனவங்க பேயாக வருவாங்க, நல்லா வாழ்ந்து செத்தவங்க பேயாக வரமாட்டாங்க, இப்படிலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கற்பனை இருக்குது. யாருமே இந்த பேய் நம்பிக்கை உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பெயினாக எப்படி இருக்கும் அதுக்கான டெஃபினேஷன் சொல்லுங்கன்னா யாருமே ஒன்று சொல்ல மாட்டாங்க. அவங்கவுங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை ஒரு மாதிரி தான் சொல்லுவாங்க. அதனால் அதுக்கு பயப்பட தேவையில்லை, ஏன்னா எல்லாமே விதிப்படி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தன் வந்து தூக்கு மாட்டி சாவறானா அதுவும் விதி தானே அவனுக்கு. அவன் 17 வயசில் செத்து போகிறான்னா அவன் 17 வயசில் அப்படி சாகணுங்கிறதான விதி. அப்போ விதி அவன் வந்து ஒரு விதி விதிப்படி வாழ்ந்து இறந்துட்டா அவங்களுக்கு வந்து அவங்க பேயாக மாட்டாங்க. விதியை பாதியிலே முடிச்சுக்கிட்டோம்னா வந்து பேயாயிடுவாங்கன்னா அப்போ 17 வயசில் அவன் தூக்கு மாட்டி சாகணுங்கிற விதி அவன் மீறிட்டானா? விதியை மீறுற சக்தி மனிதனுக்கு உண்டா? ஸோ அப்படின்னு உங்களுடைய பேசிக்கான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வந்து திரும்ப திரும்ப கேட்டு பாருங்கள். ஃபைனலாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன், உண்மையாகவே பேய் இருக்குன்னு இன்னும் நீங்கள் நம்புனீங்கன்னா ஒரு தெருநாய் கூட உங்களை ஓடி வந்து எதிர்க்கு நின்று தாக்கும், கொலைக்கும், உங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து முயற்சி பண்ணும். ஒரு ஏதாவது ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில்னு வச்சுக்கோங்க, உங்களை நேருக்கு நேராக அது எதிர்கொள்ளுது, அதுக்கு பயந்தால் கூட ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் ஒரு பேய்ங்கிறது உங்களை நேருக்கு நேராகவே பார்க்கல, உங்கள் முன்னாடி தைரியமாக அது நிற்கலை, உங்கள்கிட்ட ஒரு 10 நிமிஷம் கூட பேசலை அப்படின்னும் பொழுது எந்த ஒரு வலிமையுமே இல்லாத ஒரு பேய்க்கு எதுக்காக நீங்கள் பயப்படுறீங்க? உங்களை விட ரொம்ப வீக்கர்னு நினச்சிக்கோங்க, அதை இக்னோர் பண்ணிட்டு போங்க. இருந்து அப்படி ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா சொல்கிறேன். ஸோ சாதாரண எந்த ஒரு ஒரு ஆடு மாடுங்களுக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு பேய் இருக்குதுன்ற கற்பனையோ அதுக்கு பயப்படுறதோ நைட்டு 1 மணி ஆனாலும் நாயங்கமானு சுற்றிட்டுருக்கோம். அதனால் பேயை பற்றி ரொம்ப கவலைப்படாமல் நீங்கள் உங்கள் வேலையை முதல்ல பாருங்கள். அதுதான் அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கான முதல் வழி. காரண காரியத்தோடு எந்த ஒரு விஷயமும் பின்னாடி ஏன் அப்படின்ற கேள்வி கேளுங்க, காரணத்தோடு நடந்துக்கோங்க. ஸோ ஆயிரக்கணக்கான கமெண்ட்லேருந்து சில கமெண்ட்ஸுக்கு தான் என்னால் பதில் சொல்ல முடிஞ்சுது. இன்னும் உங்களுக்கு கேள்வி இருந்தால் கீழே கமெண்ட்டில் போடுங்க. இதை பேய் பார்த்து ரொம்ப பயப்படுற நண்பர்கள் யாராவது இருந்தால் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராக இருந்தால் அந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துங்க. ஸோ இந்த கமெண்ட்டில் எழுதுனவங்க மேலே எனக்கு எந்த கோபமோ காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது. நீங்கள் தொடர்ந்து உங்கள் கமெண்ட் மறுபடியும் உங்களுடைய பதில்களை வந்து ரிப்ளையாக பதிவு பண்ணலாம். ஸோ பேய்கள் பற்றி தேவைப்பட்டால் அடுத்த ஒரு வீடியோவும் பிறகு ஒரு நேரத்தில் போடலாம். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேவுடன். நன்றி. எதையாறு சொன்ன போதும் எது கேள்வி ஒன்று கேளு, பெரியோர்கள் சொன்ன பாடம் அறிவாலே